ஆடிப்பூரம் தமிழ்நாட்காட்டியின்படி ஆடி மாதத்தின் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறப்பை உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆடிப்பூரம் சக்தி தேவியின் நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ தங்கள் குல தெய்வத்தை வழிபடுகின்றனர். ஆடி என்ற சொல் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதத்தை குறிக்கிறது. இதில் பூரம் என்ற சொல் ஜோதிடத்தில் கூறப்பட்ட 27 நட்சத்திரங்களில் பூரம் நட்சத்திரத்தை குறிக்கிறது. ஆண்டாள் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவள். எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் ஆடிப்பூரம் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாளில் அம்மனின் வளைகாப்பும் நடைபெறுகிறது. அதனால்தான் ஆடிப்பூரம் அன்று அம்மனை வணங்குபவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுகின்றனர். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. அம்மனின் சந்ததியில் வளையங்களை வைத்து வணங்கி பிறகு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வளையல்களை அணிவதால் தம்பதிகள் புத்திர பாக்கியத்தை பெறுகின்றனர். கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணிவதால் அனைத்து தீய சக்திகளிடமிருந்து வயிற்றில் வளரும் குழந்தையை காக்க உதவுகிறது.